ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் நிலவு சேனல் இந்த வீடியோவில் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் உள்ள டூல்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டூல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள் டெக்னிக்ஸ் ஆஃப் எவால்வேஷன் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னாக்கா அனெக்டாடல் ரெக்கார்ட்ஸ் செக்லிஸ்ட் ரேட்டிங் ஸ்கேல் ரூப்ரிக் ஃபோர்ட் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் அனெக்டாடல் ரெக்கார்ட்ஸ் அனக்டாடல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னாக்கா பேசிக்கலாக ஒரு டீச்சர்ஸு ஒரு ஸ்டூடெண்டினுடைய அச்சீவ்மெண்ட்ஸு ப்ராக்ரஸ் வீக்னஸை பற்றி ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது அனெக்டோடல் ரெக்கார்ட் இதை நம்ம என்ன சொல்லலாம் ஸ்டார்ட் ஸ்டோரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் ஸ்டோரி தான் என்னது அனெக்டோடல் ரெக்கார்ட் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய வீக் என்ன அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அவங்க எந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும் இதுபோல் விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அக்யூரட்டாக இமிடியட்டாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி எழுதுகிறது தான் என்னென்னா அனெக்டோடல் ரெக்கார்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம செக்லிஸ்ட் அப்படின்னா பார்க்கலாம் செக்லிஸ்ட் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு விஜிடபிள்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ டொமேட்டோ கேரட் பீட்ரூட் அப்படின்னு லிஸ்ட்டு போடுவீங்க அதை வாங்கின பிறகு என்ன செய்வீங்க அப்படின்னா டிக் போடுவீங்க சப்போஸ் நீங்கள் ஒரு விஜிடேபிள்ஸ் வாங்கலை அப்படின்னாக்கா ராங் போடுவீங்க இதே போல் ஒரு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் என்னது செக் லிஸ்ட் இது நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜியில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம எதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸினுடைய பிஹேவியர்ஸ் நாலேஜ் பெர்ஃபாமென்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை சிஸ்டமேட்டிக் வேவில் நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதா என்னது செக் லிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மேக்ஸ் நல்லா வருமா வராதா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா வரும் அப்படின்னாக்கா எஸ்ஸில் டிக் பண்ணுவோம் அதே போல் அவனுக்கு டிசீஸ் அடிக்கடி வருதா என்னன்னு பார்க்கும்போது அவனுக்கு வரலை அப்படின்னாக்கா நோவில் டிக் பண்ணுவோம் அவனுடைய சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா எஸ்ல டிக் பண்ணுவோம் இது போல் ஒரு விஷயத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸினுடைய பிஹேவியர்ஸ் நாலேஜ் பெர்ஃபாமன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறதா தான் என்னது செக்லிஸ்ட் பாருங்கள் இந்த செக் லிஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் டூ இம்பார்ட்டன் ஆன ஒரு டூலு டு அசஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா லைக் எ செக் லிஸ்ட் அதாவது ட்ராபேக் ஆஃப் செக் லிஸ்ட் பாருங்கள் செக் லிஸ்ட்டு அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸ் அவனுக்கு வருமா வராதா அப்படின்னு செக் பண்ணுறதா என்னது செக் லிஸ்ட்டு பார்த்தோம் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னாக்கா அவனுக்கு மேக்ஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நம்ம ரேட் பண்ணுறதா என்னது ரேட்டிங் ஸ்கேல் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வெரி வீக் வீக் ஆவரேஜ் குட் வெரி குட் அப்படின்னு ஃபைவ் லெவலில் பிரித்து அவன் எந்த லெவலில் இருக்கான் எந்த ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு நம்ம ரேட் பண்ணுறது தான் என்னென்னா ரேட்டிங் ஸ்கேல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரூப்ரிக் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் ரூப்ரிக் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் ரூப்ரிக் அப்படிங்கிறது ஒரு ஸ்கோரிங் டூல் பாருங்கள் இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஏ ரூப்ரிக் ஈஸியர் ஸ்கோரிங் டூல்

ஒரு ப்ராஜெக்டை ஆன் டயத்தில் அவங்க சம்மிட் பண்ணுறாங்களா அடுத்தது கம்ப்ளீஷன் அப்படின்னாக்கா அவங்க கரெக்டாகவும் நீட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா நெக்ஸ்ட்டு அக்யூரசி அப்படின்னாக்கா அவங்க அக்யூரஸியாக கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுறாங்களா ஸ்டெப்ஸ் அப்படின்னா எல்லா ஸ்டெப்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரவாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அடுத்தது ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா அந்த ப்ராஜெக்டை லாஜிக்கலாகவும் சீக்வென்சல் மேனரில் எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து செக் பண்ணுறது தான் என்னது ரூப்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் என்னென்னா போர்ட்ஃபோலியோ ஃபோலியோ பாருங்கள் ஃபோர்ட் ஃபோலியோ அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல் பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் ஒர்க் கொடுத்துருக்குறோமோ அதை ஃபைல் பண்ணி வைக்கிறது தான் என்னது ஃபோர்ட் ஃபோலியோ பாருங்கள் ஃபோர்ட் ஃபோலியோ கண்டெயின்ஸ் சாம்பிள் ஆஃப் லேர்னர்ஸ் ஒர்க் அண்ட் ஷோ க்ரோத் ஓவர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்குறோமோ ஒர்க்கு ப்ராஜெக்டாக தான் அதை அவங்க ஃபைல் பண்ணி வைக்கிறது பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மந்த்து ஒர்க் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எப்படி செஞ்சுருக்குறாங்க இதுவே த்ரீ மந்த் ஆஃப்டர் எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ண முடியும் இதில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைலை என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா பாருங்கள் டெஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எஸ்ஏ lab reports, assignments, problems solving test, book review, photos, self assessment, peer assessment, teachers assessment, parents assessment. இதில்லா file பண்ணியாவுங்க வச்சிருப்பாங்க இதில்லா நீங்கள் நாவங்க வச்சிருக்குங்க exam கேப்பாங்க portfolio பத்தி இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம வந்து செய்கிறோம் எவால்வேட் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ரெமிடியல் கொடுக்கறதுக்காக தான் டயக்னஸ் பண்ணி நம்ம ரெமிடியல் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நம்ம டோட்டலாக என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னாக்கா டெக்னிக்ஸ் ஆஃப் எவால்வேஷனில் நம்ம அனக்டாட்டல் ரெக்கார்ட் செக்லிஸ்ட் ரேட்டிங் ஸ்கேல் ரூப்ரிக் ஃபோர்ட்ஃபோலியோ நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம் பாருங்கள் அனெக்டாடல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார்ட் ஸ்டோரி செக் லிஸ்ட் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னாக்கா லைக் எ செக்லிஸ்ட்டு ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ரேட்டு ரேட்டிங் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறது ரூப்ரிக் அப்படின்னாக்கா ஸ்கோரிங் டூல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அனலைஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் லேர்னிங்கில் அவங்கள இம்ப்ரூவ் செய்ய வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த எவால்வேஷன் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ